இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மதுரை மல்லியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீர் வந்தால்தான் உங்களுக்கு மதுரை மல்லியும் கிடைக்கும், மற்ற பூக்களும் கிடைக்கும். அதே போல்தான் காய்கறி. நீர் இல்லை என்றால் எதை வைத்து நீங்கள் காய்கறி வியாபாரம் செய்ய முடியும்? இங்கு மூட்டைக்கும் தொழிலாளர்கள் இருப்பீர்கள். நீர் கொடுப்பதற்கு அவர் மறுக்கிறான், எங்கிருந்து நீங்கள் பயிர் செய்ய முடியும்? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது நமக்கான போராட்டம், நீங்கள் வாழ்வதற்கான போராட்டம். நீங்கள் இன்றைக்கு போராடவில்லை என்றால் ஒன்று சாக வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய தொழிலை இழக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள், ஒவ்வொரு தொழிலாளர்களிடம் போய் நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. கடைசி காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வாழ்வா சாவா, ஒன்று வாழ வேண்டும், இல்லை என்றால் சாக வேண்டும். நீர் இல்லை என்றால் எத்தனை சாவுகள் நடக்கும் என்பது நன்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய போர் நீருக்காக ஏற்பட இருக்கிறது, உணவுக்காக ஏற்பட இருக்கிறது. உணவும் நீரும் இல்லை என்றால் ஒருத்தனை ஒருத்தன் அடித்துக்கொண்டு அவனுடைய சொத்துக்களை பறித்து இவன் திருடி சாப்பிடக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவான். ஒவ்வொரு நபரின் மீதும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 49,000 ரூபாய் கடன் இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கடன் 3,5,00,000 கடன். யோசித்து பார்க்க வேண்டும், நான் இருக்கிறேன் என்றால் என் பேரில் 49,000 கடன் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான கட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே குறைந்த நபர்கள் இருக்கலாம், 10,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கே வேலை செய்யலாம். ஒவ்வொரு இடத்திலும் நாம் போய் சொல்ல வேண்டிய பணி நமக்கு இருக்கிறது. இது ஏதோ இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் முன்னெடுத்து செய்கிறார்கள், நாம் ஏன் போக வேண்டும் என்று மெத்தனமாக இருக்காதீர்கள். உங்களை நம்பி உங்களுடைய குழந்தைகள் படிக்கின்றார்கள், உங்களுடைய மனைவிகள் அங்கங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்கு வேலை செய்தால்தான் அவர்கள் அங்கு சாப்பாடு சாப்பிட முடியும், பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்ல முடியும். அதற்கு நீர் நமக்கு வந்தால்தான் நாம் இங்கு வேலையே செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு சரியான வலுவான எதிர்க்கக்கூடிய புதிச்சனாக செய்யக்கூடிய ஒரு அரசு இல்லாததை பயன்படுத்திக் கொண்டு பாஜக அரசு பின்னணியாக வந்து ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அமைக்கப்பட வேண்டிய பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும், மக்கள் குழந்தைகள் கோரிக்கை வைக்கிறார்கள். உனக்கு கேன்சர் என அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்கிறார். அதான் உண்மை. காப்பர் தயாரிப்பதற்காக 1,000 கோடி ரூபாயை வாரி இறைத்து கேன்சரை இன்றைக்கு மக்களுக்கு கொடுக்கிறார்கள். இங்கு நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய இதன் மூலம் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வியாபாரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், இதை முன்னெடுத்திருக்கின்ற தோழர்களோடு சங்க பொறுப்பாளர்களோடு நீங்கள் கைகொடுக்க வேண்டும். ஒரு நாள் அடையாள போராட்டமாக நின்றுவிடக் கூடாது. காய்கறி கனி இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களும் ஒரு நாள் கோயம்பேடை நீங்கள் கூட்டினீர்கள் என்றால் இந்த சென்னையை ஸ்தம்பித்து உணவினுடைய அவசியத்தையும் நீருடைய அவசியத்தையும் நீங்கள் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒட்டுமொத்தம் தமிழகமும் 8 கோடி மக்கள் இருக்கிறார்கள். உணவையும் நீரையும் நாம் இழந்து விட்டோம் என்றால் கோடிக்கணக்கான மக்கள் செத்து விடுவார்கள். இந்தியா முழுவதும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு தூங்க போகிறவர்களுடைய எண்ணிக்கை 20 கோடி பேர். நாம் மாதத்தை சொல்லிக் கொள்ளலாம், ஒரு வேளை சாப்பிட்டு 2 வேளை பட்டினியா போகக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை 20 கோடி பேர். நாம் யோசிக்கலாம், டாட்டாக்களும் அம்பானிக்களும் பில்லாக்களும் மித்தர்களும் உள்ள உலகிலேயே அதிக பணக்கார நாடுகளில் நம்முடைய இந்தியர்களுடைய பட்டியல் இருக்கின்றன. ஆனால் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு செல்லக்கூடிய மக்கள் 20 கோடி பேர். ஊட்டச்சத்து குறைவாக நோயாளிகளாக பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை 30 கோடி பேர். யோசிக்க வேண்டும்,
இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் ஒரு மூட்டை தூக்கி அதை ஏற்றி இறப்பதற்கு எவ்வளவு சிரமம் என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட தொழிலை முடக்குவதற்கும் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது நன்கு அறிவோம். ஒட்டுமொத்த வியாபாரத்தையும் முடக்கி விவசாயிகளை அழித்து தொழிலாளர்களை ஒழித்து சாம்ராஜ்யத்தை நிறுவுவதற்காக இன்றைக்கு ஆளும் பாஜக அரசு திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். காவேரியிலிருந்து நீர் கிடைக்கப்படாமல் மூன்று ஓரம் விளையக்கூடிய தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் இன்றைக்கு என்ன விதமான சிக்கலை சந்தித்துக் கொள்கின்றன என்பதை நாம் இணைத்து பார்க்க வேண்டும். விஜய் மல்லையா 9,000 கோடி கடன் வாங்கிவிட்டு வெளிநாடுகள் போய் உல்லாசமாக சுத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய விவசாயி ஒரு டிராக்டர் ஒரு பேங்க்ல போய் லோன் வாங்கிப்பான், போலீஸோட போய் அவனை அடிச்சு அவரை சாகுத வரைக்கும் பண்ணக்கூடிய அரசு கொண்டிருக்கிறது. நீலா ராவ் அப்படிங்கிற ஒரு கார்பரேட்டுடைய கம்பெனி அவர் சின்ன லோன் வாங்கியிருப்பான், அவனுக்கு ஏற்பட்ட காற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய முன்னோர்கள் ஆறுகள் ஏழைகள் குளங்களில் இருந்து நீரை எடுத்து சாப்பிட்டார்கள். அது பின்பு அது சுருங்கி கிணறாக மாறியது. கிணற்றில் இருந்து நீரை எடுத்து சாப்பிட்டார்கள். பின்பு அது சுருங்கி அடிவைப்பாக மாறியது. பின்பு அதுவும் சுருங்கி பம்பு செட்டாக மாறியது. அதுவும் சுருங்கி வாட்டர் கேனாக மாறியது. வாட்டர் கேன் சுருங்கி வாட்டர் பாட்டலாக மாறியது. வாட்டர் பாட்டில் சுருங்கி வாட்டர் பாக்கெட்டாக மாறியது. பாக்கெட்டும் சுருங்கி இன்றைக்கு 10 ரூபாய் கொடுத்து நாம் அம்மா வாட்டர் வாங்கி குடிக்கிறோம். இனி வரும் காலங்களில் எப்படியும் நீங்கள் வண்டிகளுக்கு பைக்குகளுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் கொடுங்கள் என்று பெட்ரோல் பங்கில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ அதே போல் 1 லிட்டர் வாட்டர் கொடுங்கள், 1 லிட்டர் தண்ணீர் கொடுங்கள் என்று நீங்கள் போய் பெட்ரோல் பங்கில் நின்று தண்ணி கேட்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு நம்மை ஆளும் வர்க்கத்தினர் தள்ளியிருக்கிறார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். சோமாலிய நாட்டிலே அதனுடைய கடற்கொள்ளைகள் செல்வந்தர்கள் பயணிக்கக்கூடியதை அடித்து அவர்கள் சாப்பிடுவார்கள். அதே போல் செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே ஒருத்தரும் அவங்களை அடித்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு அரசாங்கம் நம்மளை தள்ளிட்டு நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதுபோன்ற நிலைகளை நாம் மாற்றுவதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆங்காங்க நின்று என்ன பேசுகிறார்கள், எதற்காக இந்த சாணியாலை போட்டு இவர்கள் கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். கத்துவது எங்களுக்காக அல்ல, உங்களுக்காகத்தான். தொழிலாளர்கள் இல்லை என்றால் இந்த நாடு கிடையாது. தொழிலாளர் வர்க்கத்தினர்தான் இந்த நாட்டை உயர்த்துகிறார்கள். அவர்கள் உயர்ந்தால்தான் இந்த நாடு உருப்படும். இல்லை என்றால் இந்த நாடு அழிவை நோக்கி போகும். அப்படிப்பட்ட உழைக்கும் வர்க்கத்தினரான நீங்கள் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உழக்கம், இதுதான் சிக்காகோ நகரிலே அங்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சி. இங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர் தோழர்களுக்கு நான் அன்பாக வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். காவேரி இருந்தவருக்கு நீர் கிடைக்கப்படவில்லை என்றால், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை என்றால், நம்முடைய ஒவ்வொரு தொழிலாளர்களுடைய வயிற்றிலும் நெருப்பு நிச்சயமாக பற்றிக்கொள்ளும். அதில் எந்த மாற்று கருத்துமில்லை. தமிழக வானூர்மை கட்சியினுடைய தலைவர் வேலூர்கள் சுந்தச்சாவடியில் சுந்தவரி நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராடினார். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளைக்கு மொத்தம் தமிழகத்திலே 45 சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் ஒரு சுங்கச்சாவடியில் மட்டும். அப்ப 45 × 3 எவ்வளவு பெருக்கிட்டு ஒரு நாளை மொத்தம் 8.5 கோடி ரூபாய் இன்றைக்கு மத்திய அரசுக்கு செல்கிறது. அந்த சுங்கச்சாவடிகளை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் மத்திய அமைச்சர்களுடைய பினாமிகள். தமிழகத்தில் நடந்து போவதற்கு நீ வருங்காலங்களில் சுங்கவரி நாம் கொடுத்துவிட்டு தான் போக வேண்டும். சுங்கவரி நாம் ஏன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான ஒரு போராட்டத்தை மேல்முருகன் அவர்கள் நடத்தினார்கள். சில இடங்களில் 5 டோல்கேட்டுகள் அழித்து நொறுக்கப்பட்டன. எதற்காக? அவர்கள் மீது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி அமைச்சர் போன் பண்ணி
கவர்மெண்ட்டுடைய செக்ரட்டரி நோக்கியவர்களை கைது செய்து நீங்கள் ரிமாண்ட் செய்ய வேண்டும், இல்லையென்றால் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டும் மிரட்டி ஒரு 10 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் நடந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இங்கு நடக்கக்கூடிய ஆட்சி அல்ல, அங்கிருந்து ஆட வருகிறது, உத்தரவு வருகிறது. அதை இங்கு உள்ளவர்கள் காவல்துறையினுடைய இயக்குநர் உட்பட மொத்தமும் அவங்க கண்ட்ரோல். அப்படிதான் இன்னைக்கு 45-50 நாட்களுக்கு மேல் நம்முடைய விவசாயிகள் போராடினார்கள். டெல்லியில் சாதாரண போராட்டம் இல்லை, மண்டையோடு வைத்து போராடினார்கள், மூத்திரத்தை குடித்து போராடினார்கள், மனத்தை திருத்து போராடினார்கள். எல்லாம் தாண்டி உச்சகட்டமாக ஆணைகளை கலந்து நிர்வாணமாக ஓடினார்கள். அடிக்கடி நான் டெல்லி சட்டமன்றத்தில் போராட்டத்தில் கலந்திருக்கிறேன். பார்லிமெண்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருடைய அந்த ஆபீஸ்க்கும் ஜந்தன் மந்திருக்கும் பெரிய தூரம் கிடையாது, 1 கிலோமீட்டர் தான். ஏன்னா ஜந்தன் மந்திரே பார்லிமெண்ட் வெளியில தான் அமைஞ்சிருக்கு. நடிகை கஜோலை பார்ப்பதற்கு நம்முடைய மோடி அவர்களுக்கு நேரம் இருக்கிறது, கௌதமியை பார்ப்பதற்கு மோடி அவர்களுக்கு நேரம் இருக்கிறது, பாகுபலனுடைய இயக்குநரை மோடி அவர்களுக்கு நேரம் இருக்கிறது, வெளிநாட்டுல போய் பிரியங்கா சோப்ராங்கிற ஒரு நடிகையை பார்ப்பதற்கு நேரம் இருக்கு. சாப்பாடு போடுகின்ற விவசாயியை பார்த்து உங்க கோரிக்கை என்ன அப்படின்னு ஒரு அதிகாரியை அனுப்பி உங்க கோரிக்கையை கொடுங்க, நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு மோடிக்கு டெல்லியிலே நிர்வாணமாய் ஓடியதை பார்த்துதான் இயக்குனர் கௌதமன் நான் உட்பட கத்திபாரா மேம்பாலத்தை கூட்டினோம், சென்னையை சந்திக்க வைக்கும். காவல்துறை கைது செய்தது, 15 நாள் புலன் சிறையில் என்னை அழைத்தார்கள். நான் உட்பட கௌதமன் உட்பட 7 பேர் புலன் சிறையில் அழைக்கப்பட்டோம். உள்ள குவிந்தது, நமக்கு சாப்பாடு போடுகின்றவன் அங்கே நிர்வாணமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான், நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறைக்கு போனதை பற்றியோ வழக்குகளை சந்தித்ததை பற்றியோ நாங்கள் கவலைப்படவில்லை. வெளியில் வந்தோம், சட்ட ரீதியாக அதை எதிர்கொண்டோம், வெயிலில் வெளியே வந்தோம், காவல்துறையின் மூலமாக வாய்தாவில் போடப்பட்டன, மாசத்துக்கு ஒரு தடவை ஆலந்தூர் நீதிமன்றத்திலே போனோம். அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்படவில்லை, வரலாறுகள் பேசும். நாங்கள் டெல்லியிலே போட்ட கத்திபாராவிலே போட்ட கூட்டு தான் டெல்லியை அலர வைத்தது. அதனுடைய அங்கே போராட்டத்தில் இருந்த நல்ல ஐயாக்கள் ஐயாவர்கள் போன் பண்ணி நாங்கள் எத்தனையோ போராட்டம் ஆடினோம், நிர்வாணமாக ஓடினோம், அந்த போராட்டம் எல்லாம் இங்கு ஒன்று எடுபடவில்லை. நீங்கள் கத்திபாராவை கூட்டிய போராட்டம் தான் இங்கே டெல்லியிலே பேசப்பட்டது என்று அவர் சொன்னார். சொல்கிறேன் என்றால் 1 மணி நேரம் தான் நாங்கள் விவசாயிகள் பிரச்சனைக்காக கத்திபாராவை கூட்டினோம். 17 பிளைட் கேன்சல் ஆயிட்டு, அந்த 17 பிளைட்ல போறவன் நீங்களோ நானும் கிடையாது, மிகப்பெரிய வெளியே மிகப்பெரிய தொழிலதிபர் பிளைட்டை விட்டுட்டோன்னு அவன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி கீழே எப்படிக்கும் போலீஸ் 15 போலீஸ் இருந்தாங்க, அவங்க கண்ணிலெல்லாம் மண்ணை திருவிட்டு மேலே நாங்கள் போட்ட பூட்டு கமிஷனர் லைவில் போய் பார்த்து அங்கேருந்து கூப்பிட்டு என்னப்பா கத்திப்பாராவே மேலே பூட்டிகிட்டு இருக்காங்க, லைவில் ஓடிட்டுருக்கு, கீழே என்னப்பா பண்ணிட்டுருக்கீங்க, போய் மேலே போய் அரெஸ்ட் பண்ணுங்கப்பானா, மொத்த ரோடு பிளாக், காவல்துறை மேலே ஏறி வர்றதுக்கே பயங்கர சிரமப்பட்டாங்க. அப்போ கூட தினமலர் தரேன், கோட்டை விட்ட உளவுத்துறை அப்படின்னு ஒரு டைட்டில் போகிறான், சூடேற்றுறது கோட்டை விட்ட உளவுத்துறை கத்திப்பாறை கூட்டிய இயக்குனர் கௌதமன் உட்பட போறாள் அப்பாருங்க தூண்டி விடுறோம். எதுக்காக நம்ம இதை செய்யறோம், நாம் வாழ்வதற்கு, நம்முடைய தலைமுறையினர் வாழ்வதற்கு, காவல்துறையும் வாழ்வதற்கு, எல்லாரும் சேர்ந்துதான். இது நமக்கான போராட்டம் மட்டும் என்று நீங்கள் இணைத்துக் கூடாது, இளைய தலைமுறையினருக்கான போராட்டம், இந்த மண்ணை காப்பதற்கான போராட்டம், நிலத்தை காப்பதற்கான போராட்டம், நீரை பெறுவதற்கான போராட்டம். நீரிலே உலகம் இல்லை, நீரின்றி அவையாது உலகு, அதான் உண்மை. நீர் வந்தால் தான் இந்த விவசாயம் சரி, விவசாயம் சரித்தால் தான் மக்கள் சரிப்பார்கள், மக்கள் சரித்தால் தான் இந்த அரசாங்கம் சரி, இல்லையெனில் இந்த அரசு கிடையாது, இந்த மக்களும் கிடையாது, அதுதான் உண்மை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள் முன்னெடுத்துக்கின்ற ஒரு அருமையான போராட்டம், 10,000 மேற்பட்ட கோயம்பேடுக்கூடிய தொழிலாளர் மத்தியிலே 50 பேர் மட்டும் இதை முன்னெடுத்திருக்கிறார்கள்.
அவர்களோடு நீங்கள் போர் கொடுக்க வேண்டும். அடுத்த கட்ட போராட்டத்தை நீங்கள் யோசிக்க வேண்டும். இவ்வளவு தொழிலாளர்கள் உள்ள, இவ்வளவு வியாபாரிகள் உள்ள இந்த இடத்திலே ஏன் ஒரு விவசாயத்திற்காக, நாம் சாப்பிடுகின்ற உணவுக்காக, நமக்கு கிடைக்கின்ற காவிரி நீருக்காக ஒரு நாள் நாம் ஏன் வியாபாரம் செய்யாமல் இவர்களோடு உட்காரக்கூடாது என்பதை யோசிக்க வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இங்கே போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன. மதுரை ஏர்போர்ட் விமான நிலையத்தை 3000 பேர் இன்றைக்கு முட்டு வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே அனைத்து கட்சிகள் அமைப்புகள் சார்பாக பல்வேறு சீமான் உட்பட, வேல்முருகன் உட்பட, மணியரசன் ஐயா உட்பட, தமிழ் அன்சாரி உட்பட, எம்எல்ஏ தனியரசு உட்பட 100 மேற்பட்ட அமைப்புகள் நாங்கள் நேற்று கூடி விவாதித்து வருகின்ற 10 காவேரி மேலாண் வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து நெய்வேலியில் இருந்து பல மாநிலங்களுக்கு மின்சாரம் செய்கின்றது. நெய்வேலியினுடைய அந்த பழுப்பு நிலக்கரியினுடைய ஒட்டுமொத்த அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுவதற்கு திட்டம் செய்திருக்கோம். இங்கிருந்து நிறைய தோழர்கள் கடலூர், பண்ருட்டி, விழுப்புரம் அந்த பகுதியிலிருந்து வந்திருப்பார்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், இது நமக்கான போராட்டம், நாம் உயிர் வாழ்வதற்கான போராட்டம். இதில் ஒவ்வொருவரும் உணர்வு பூர்வமாக தமிழனாக, தமிழர்களாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். அந்த போராட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்திலே தமிழ்நாடு முழுவதும் மத்திய அலுவலர், அரசு அலுவலர்களுடைய அலுவலர்கள் முடக்குவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். சுங்கவரிகளில் சுங்கவரி கொடுக்கக்கூடாது என்ற போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். மத்திய அமைச்சர்களுடைய விழாக்களை புறக்கணிப்பதற்கான போராட்டங்களை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். தமிழ்நாடு இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம். நாம் இந்திய அரசு நம்மை ஒரு மாநிலமாக பார்க்க வேண்டும். கர்நாடகமும் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் தான். கர்நாடகத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால் உயிர்கள் நிறைய போகும், நிறைய சேதங்கள் ஏற்படும் என்று அச்சப்படுகின்ற அந்த அரசு தமிழகத்தில் காவேரி நீர் கிடைக்கப்படவில்லை என்றால் எத்தனை உயிர்கள் போகும், எத்தனை பிரச்சனைகள் வரும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம். ஆனால் தமிழர்களுடைய வழியும் வேதனையும் குமுறல்களும் மத்திய அரசுக்கு உரைத்த பாடுகள் யோசித்து பார்க்க வேண்டும். இதுபோன்ற போராட்டங்களை மாணவர்களும் இளைஞர்களும் முன்னெடுப்பதற்கான வேலைகளில் நாம் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். டெல்லியிலே எப்படி விவசாயிகள் போராடினார்களோ, ஜல்லிக்கட்டு மாட்டிக்காக, மாட்டிக்காக லட்சக்கணக்கான இளைஞர்கள் மெரினாவிலே கூடினார்கள். நாம் உணவுக்காக, நீருக்காக கூட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மாட்டுக்காக கூடிய கூட்டம் உணவுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் கூட வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காக இளைஞர்களோடு நாங்கள் மாணவர்களோடு தொடர்ச்சியாக பேசி வருகிறோம். நேற்று தினத்தில் என்னுடைய தோழர்கள் ஒரு 10 பேர் பெசன் நகர் கடற்கரையிலே கூடினார்கள், காவல்துறை கைது செய்தது. சென்னை மெரினா கடற்கரையை கூறினார்கள், காவல்துறை கைது செய்து வழக்கு போட்டது. காவல்துறை இன்றைக்கு மெரினா கடற்கரையே மொத்தமாக போலீசுடைய கட்டோருக்கு கொண்டு போயிருந்தார். ஏன்னா அங்கே கூறினா லட்சக்கணக்கில் கூறினா அவங்களை திருப்பி அவங்க காலி பண்ண முடியாதுங்கிற ஒரு அச்சம் அரசுக்கு இருக்கு. அதுதான் உண்மை. மெரினா கடற்கரையில் விவசாயி ஜல்லிக்கட்டு உணவுக்காகவும் நீருக்காகவும் கூட வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்முடைய வருங்கால சந்ததியினர் காக்கப்பட வேண்டும் என்றால், வாழ வேண்டும் என்றால், சாப்பாடு வேண்டும் என்றால், தொழிலக வேண்டும் என்றால், நாம் கல்லூரிகளில் படிக்க வேண்டும் என்றால், பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால், நீங்கள் இங்கே தொழில் செய்ய வேண்டும் என்றால் காவேரி நீர் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இழந்துவிட்டு இங்கு எவரும் வாழ முடியாது. அதை பெறாமல் இங்கு யாரும் தண்ணீர் குடிக்க முடியாது. சென்னையிலே இன்றைக்கு முக்கியமான நீர் ஆதாரங்கள் போரூர் ஏரி, செம்பரமாக்கம் ஏரி, புழல் ஏரி இன்றைக்கு வறண்டு காணப்படுகிறது. கிராமத்தில் என்ன நிலைமை
ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஒரு குடத்திற்காக, அது ஒரு குடம் 20 ரூபாய். அப்படிப்பட்ட சூழலில் பெண்கள் எல்லாரும் குடத்தை தூக்கிக் கொண்டு அலைந்தார்கள் என்றார். மே மாதங்களில் உச்சகட்ட வெப்பம் ஏற்படும். அப்பொழுது ஒவ்வொருத்தரும் தண்ணியை தேடி அலையக்கூடிய சூழல் உருவாகும். ஏற்கனவே நாம் விவசாயத்தை இழந்து விட்டோம், நீரையும் இழந்து விட்டோம் என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு சுடுகாடாக மாறக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். காய்கறி இங்கு வருவதற்கு முக்கிய காரணமே நீர் தான். அந்த நீரே வராத போது உங்களுக்கு எப்படி இங்கு காய்கறி வரும்? காய்கறி வந்தால்தான் நீங்கள் மூட்டையை சுமக்க முடியும். நீர் வராத போது, காய்கறி வராத போது நீங்கள் எப்படி மூட்டையை சுமக்க முடியும்? அதையும் தாண்டி இருக்கக்கூடிய வியாபாரிகள் எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? இது ஒரு செயின் போன்று, ஒன்று வரவில்லை என்றால் இன்னொன்று வர உன் தொழில்கள் முடங்கும், வியாபாரம் செய்ய முடியாது. நீங்கெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு உங்களுடைய ஊருக்கு போக வேண்டும், அங்கே கூட தண்ணி இருக்காது. நாடு விட்டு நாடு போக வேண்டிய ஒரு சூழல் உண்டு. யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ இங்கு வந்தோம், பேசினோம், போனோம், சென்றோம் என்று இல்லாமல் நாம் காவேரி நீரை பெருமறை நம்முடைய உரிமையை நாம் யாவரிக்கும் விட்டு கொடுக்க கூடாது. இருந்தவர்கள் நமக்கான காவேரி உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டார். அதன் மூலம் அவன் நமக்கு தண்ணீர் காட்டிக் கொடுக்கிறான். தன்னாடாவிலே நிறைய தமிழர்கள் உள்ள போதிக்கு நான் சென்றிருக்கிறேன்.